ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேயே பேசுறேன் இந்தியாவுக்கு சொந்தமான பிஓகே பாகிஸ்தானுக்கு பயிர் காஷ்மீர் இந்தியாவுடன் இணையும் அப்படிங்கறதுல யாருக்குமே எந்த சந்தேகவுமே இருக்கவே கூடாது எந்த சந்தேகமுமே கிடையவே கிடையாது ஆனா ஒரு சில பேர் பாகிஸ்தானை மதிக்கணும் பாகிஸ்தான் கிட்ட அணு குண்டு இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான் கிட்ட அணு தனியாக இருக்கு குண்டு தனியாக இருக்கு அது இல்லாமல் கிட்ட இந்தியாவை பாதிக்கிற அளவுக்கு அணு குண்டு அப்படின்னு எதுவுமே சேர்ந்து கிடையவே கிடையாது அவனை போய் மதிக்கணுமா அவனுடைய இறையாண்மையை மதிக்கணுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாகிஸ்தானுக்கு இறையாண்மைன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாகிஸ்தானை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம் அது யாராக இருந்தாலும் வெளிய பார்க்குறதுக்கு எந்த பதவியில் இருந்தாலும் எப்படிப்பட்ட பணம் இருந்தாலும் ஆனால் அவங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது கிடையாது ஜேர்னல்ஸ்னால் என்னன்னு தெரியாது உலக அரசியலை இவங்க ஃபாலோ பண்ணி பல வருஷம் ஆயாச்சு இவங்க இந்தியாவை விட்டு வெளியே இந்தியாவை விட்டு வெளியே ஸ்டெப் பண்ணி வெளியே போய் குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் ஆகிருக்கும் அதெல்லாம் விடுங்க பாகிஸ்தான் நாட்டில் இப்போதைக்கு அங்கே உள்ள மக்களுக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா அந்த மக்களுக்கே அந்த நாட்டு அரசாங்கத்தை பிடிக்குமா பிடிக்காதா அந்த விஷயம் கூட இவங்களுக்கு சுத்தமாக தெரியாது அதெல்லாம் விடுங்க இந்தியாவுக்கு பிஓகே சொந்தம் பாகிஸ்தான் அக்குபைட் காஷ்மீர் சொந்தம் இந்தியா பிஓகேவை திரும்ப எடுக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாதுங்கிற விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய கம்யூனிட்டிக்கும் கண்டிப்பாக தெரியும் ஏன் இந்த பாகிஸ்தான் உலகமே அவன்தான் மலையின்னு நம்பி இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கும் சைனாவுக்கும் தெரியும் இந்தியா பிஓகேவை திருப்பி எடுக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது இன்றைக்கி அமித்ஷா இந்தியாவின் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாரு ஒரு அறிக்கை வெளியிட்ருக்கிறாரு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுடைய ஹோம் மினிஸ்டர் ஒரு விஷயத்தை வெளியிடுறாருனா அஃபிஷியலாக வெளியிடுறாருன்னா அமெரிக்கா பார்க்குது சைனா பார்க்குது ரஷ்யா பார்க்குது பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானும் பார்க்குறான் அவர் சொல்கிறாரு வி ஆர் நாட் ஸ்கேட் பிஓகே பிலாங்ஸ் டு இந்தியா அண்ட் வி வில் டேக் இட் ஒரு நாட்டோட ஹோம் மினிஸ்டர் இப்படி ஒரு கமெண்ட்டு வெளியிடுறது சாதாரண விஷயம் கிடையாது அது எல்லா நாட்டு ஹோம் மினிஸ்டரும் ஃபாலோ பண்ணி இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத கவனிக்கணும் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா எங்களுக்கு பயமெல்லாம் கிடையாது பாகிஸ்தான் அக்குபைட் காஷ்மீர் பிஓகே இந்தியாவுக்கு சொந்தமான இடம் அதனால் அது நாங்கள் எப்படியா இருந்தாலும் திருப்பி எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு ஒரு சில பேருக்கு இது ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி இருக்கலாம் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சில இடங்களில் நடந்து முடிஞ்சாச்சு இன்னும் ஒரு சில இடங்களில் நடக்க வேண்டியது இருக்குது ஒரு நாட்டுடைய ஹோம் மினிஸ்டர் வந்து பக்கத்து நாட்டுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறது சும்மா வேணும்னு வந்தாப்பில் போனாப்புல செய்கிறது கிடையாது நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு சில இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்குது ஒரு சில பேர் ஒரு சில கமெண்ட்டுகளை ஒரு சில கருத்துக்களை ஒப்பீனியனை வெளியிட்ருந்தாங்க அதுக்கு எதிராக சொல்லக்கூடிய பேச்சு ஆனால் இட் ரெப்ரஸன்ஸ் அவர் கண்ட்ரி நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிறார் என்னென்னு எங்களுக்கு பயம் கிடையாது பிஓகே இந்தியாவுக்கு சொந்தமானது அதனால் கண்டிப்பாக எடுப்போம் இதற்கான நிறைய ஏற்பாடுகள் நடக்கும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உலக அளவில் இந்தியா வந்து பிஓகேவை திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆதரவு ஆதரவை கொடுக்குற நாடுகள் அதிகமாக இருக்குது இஸ்ரேல் சொல்லவே வேணாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் அப்படின்னு ஒன்று வரும்னா பாகிஸ்தானை தாக்குற முதல் ஆயுதம் இருந்து வந்த ஆயுதமாக இருக்கும் நம்ம நாட்டில் அகாயிர வகையான ஆயுதங்கள் இருந்தாலும் அவன் ஒரு கிஃப்டாகவே ஒரு சொவினியராகவே அனுப்பி வைப்பான் என்னென்னு முதல்ல என்னோடய ஆயுதத்தை பயன்படுத்தி நீ தாக்குதலை செய் அப்படின்னு சொல்லுற அளவுக்கு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நட்பு என்பது பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கு சைனாவுக்கு எதிராக இருக்குது அடுத்தது இப்போதைய சூழலில் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய நட்பை பயன்படுத்தி ரெண்டு பேருக்கு எவ்வளவோ அக்ரிமெண்ட் நடந்தாலும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய எதிர்ப்பு சூழ்நிலை இருந்தாலும் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கு ஐந்து செயலர்ஸை பிடிச்சி வச்சுருந்தாங்க அது இந்தியாவில் உள்ளவங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நேற்று நடந்தது நேற்று முந்தா நாள் நடந்தது இன்னைக்கு வந்திருக்க ஒரு பெரிய ரிப்போர்ட்டை பாருங்கள் இந்தியா இஸ் செட் டு இங்க் அ டென் இயர் அக்ரிமெண்ட் வித் ஈரான் ஃபார் ஜபஹர் போர்ட் மேனேஜ்மெண்ட் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜபஹர் போர்ட் ஒரு துறைமுகத்தை வந்து இந்தியா இனிமேல் மேனேஜ் பண்ணுறதுக்கான பத்து வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் இந்தியாவும் ஈரானும் செஞ்சாச்சு இது எவ்வளவு முக்கியம்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் எந்த எல்லையில் ஒரு போர் வர்றதா இருந்தாலும் இந்த எல்லை வந்து ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூணு எல்லை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த ஈரானோட எல்லையும் ரொம்ப முக்கியம் இந்தியாவில் நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ் நடக்கும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய இயக்கங்கள் இந்தியாவுக்குள்ளேயே பல உள்நாட்டு குழப்பங்களை உருவாக்க முயற்சி செய்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ காலிஸ்தான் கிராஃபிட்டி ஃபவுண்ட் ஆன் டெல்லி மெட்ரோ ஸ்டேஷன் பில்லர்ஸ் இந்தியாவுக்குள்ளாடி இந்த காலிஸ்தான் செய்கிற குழப்பம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெல்லியில் நம்ம நாட்டோட தலைநகரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோவில் அவர்களுடைய உருவங்களும் அவர்களுடைய கொடிகளும் அங்கே இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷனும் எல்லா பில்லர்லேயுமே பெயிண்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க யார் பண்ணதுன்னு இன்னும் தெரியலை ஒரு பெரிய விசாரணை ஆரம்பிச்சிருக்கு சரியா இப்படிப்பட்ட நேரத்தில் மால் தீவ்ஸ் செய்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேற்று அதை பற்றி நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம் மால்தீவ்ஸ் வந்து இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய திருப்பி கொடுக்க வேண்டிய கடன் தொகை பல கோடி இருக்குது யாருக்குமே தெரியாது ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பக்கத்தில் உதவி செய்கிறோம் பங்களாதேஷுக்கு ஒரு பக்கத்தில் உதவி உதவி செய்கிறோம் ஆப்கானிஸ்தானில் பல நூறு கோடி ரூபாய் அங்கே கிடைக்கு அதே மாதிரி இப்போ மால்தீவ்ஸில் பல பில்லியன் டாலர் அங்கே கிடைக்கும் இந்தியாவுடைய பணம் திரு இருந்தாலும் புதிய புதிய ப்ராஜெக்ட் வந்து இந்தியா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே கொடுத்த பணத்தை இந்தியா வந்து நீங்கள் உடனடியாக திரும்பி தரணும் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எங்களுக்கு இப்போ உடனே தர முடியாது இன்னும் கொஞ்சம் நாள் தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே அங்கே உள்ள ஃபாரின் மினிஸ்டர் இங்கே வந்திருக்கிறார் ஜமீர் அப்படின்ட்டு சொல்கிறவர் மூசா சமீர் அப்படின்னு சொல்கிறவர் அங்கேயிருந்து இங்கே வந்திருக்கிறார் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அலோவ் பண்ணணும் அலோவ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது சரியா இந்தியன் நேவல் ஷிப்ஸ் ஐஎன்எஸ் டெல்லி ஐஎன்எஸ் சக்தி அரைவட் மலேசியா கோட்டா கெனபால் மலேசியாவில் ஒரு பெரிய எக்ஸசைஸ் நடக்கு இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள் அங்கே போயிருக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாகிஸ்தான்கார எவ்வளவோ வாராற்ற பாத்தீங்களா தற்போதைய சூழ்நிலை நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க தற்போதைய சூழ்நிலை காஷ்மீர்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் அக்குப்பைட் காஷ்மீர் வந்து தீ பற்றி பிளம்பாட்டம் டெய்லி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் அக்குப்பைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய எந்த மக்களுக்குமே அவங்க பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல விரும்பவே இல்லை அவங்க பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்கள் சொல்ல அவங்களுக்கு விருப்பமே கிடையாது ஒன்றில் எங்களை இந்தியாவோடு சேருங்க இல்லையா எங்களுக்கு ஒரு தனி நாடு அல்லது ஒரு தனி அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க யாரு பாகிஸ்தான் அக்குபேட் காஷ்மீர் காஷ்மீர் இஸ் அவர்ஸ் காஷ்மீர் வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மாகாணம் பகுதி இதில் ஒரு சின்ன பகுதி தான் பாகிஸ்தான் அக்குப்பேட் காஷ்மீர் அதை அவன் பிடிச்சி வச்சுருக்கிறான் அங்கே இருக்கக்கூடிய மக்களே சொல்கிறாங்க பாகிஸ்தான் கூட இன்னைக்கு ரிப்போர்ட்டை பாருங்க ஒன் காப் ஒன் போலீஸ் கில்ட் ஓவர் ஹண்ட்ரட் பீப்புள் இன்ஜுர்ட் எஸ் ப்ரொட்டஸ்ட் ராக் பாகிஸ்தான் அக்கூட் காஷ்மீர் ஷபாஸ் வந்து வந்து வேற வழி இல்லாமல் டெய்லி அழுற ஆர்மி சஸ்பெக்டட் பாகிஸ்தானி ட்ரோன் அலாங் எல்ஓசி இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ராஜூரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ராஜூரி பகுதியில் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் லைன் ஆப் கண்ட்ரோலில் கிராஸ் பண்ணி வந்ததில் டெய்லி சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டெய்லி ஒன்று அல்லது ரெண்டு டெரரிஸ்ட் பெரிய பெரிய தலைவர்கள் அரெஸ்ட் ஆகிறாங்க இல்லைன்னா கொல்லப்படுறாங்க ஆர்ம்ஸ் அமினிஷன் ரிகவர் ஃப்ரம் டெரரிஸ்ட் ஹைட் அவுட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் ரீஸி ஸ்ரீநகர் ரீசி ரஜோரி காஷ்மீரில் உள்ள எல்லா பகுதிகளிலேயுமே தீவிரவாதிகளை தேடி தேடி பிடிச்சி அவர்களுடைய ஆயுதங்களையும் சரி அவர்களுடைய உயிரையே எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்தியன் ஆர்மி வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆக்டிவ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இவங்க இனிமேல் இருக்க முடியாது பாகிஸ்தான் அக்குபைட் காஷ்மீர் அந்த மாகாணம் அந்த பகுதியோட அப் வந்து எப்போவோ ஆரம்பிச்சிருச்சு மேடி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பக்கம் பலோச்சிஸ்தான் பலோச்சி ஃப்ரீடம் ஃபைட்டர் மஹராங் பலோச் வவுஸ் டு ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ் பென்சிங் ஆஃப் குவாதார் போர்ட் சிட்டி பலோச்சிஸ்தானை எப்போவோ பாகிஸ்தான் இழந்துருச்சு பலோச்சிஸ்தானை வந்து இவனுமே தொட முடியாது நீங்கள் பாருங்கள் இந்த நாடை பற்றி பெருமையாக பேசுகிறவங்களோட சூழ்நிலையை பாருங்கள் இந்த வாரம் ஐஎம்எஃப் போயிருந்துச்சு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு ஆர்கனைசேஷன் அவன் போய் ஐஎம்எஃப் எக்ஸ்பிரசஸ் டீப் கன்சர்ன் ஓவர் ஆன் கோயிங் பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி இன் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் ஒரு அரசியல் நிலைப்பாடு நிலைத்தன்மை இல்லாததை நினச்சி ஐஎம்எஃப் சொல்லியிருக்கு உங்கள் நாட்டில் ஒரு சரியான ஆட்சியே இல்லை ஒரு சரியான தலைவரே கிடையாது ஒரு சரியான பிரைம் மினிஸ்டரே இல்லை டெய்லி ஒரு பிரைம் மினிஸ்டர் மாறுற மாதிரி ஏற்கனவே இருந்த பிரைம் மினிஸ்டர் எவனுக்குமே உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது இப்படிப்பட்ட நேர இப்படிப்பட்ட நாட்டில் நாங்கள் எப்படி லோன் தர முடியும் அப்படின்னு ஐஎம்எஃப் கேக்குது நம்ம நாட்டில் எவ்வளோ விஷயம் நேற்று வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டாம் ஆண்டில் நம்ம ஜார்ஜ் பெர்னாண்டஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தப்போ நம்ம பொக்ரான் டெஸ்ட் பண்ணாங்க அணு ஆயுத சோதனை பண்ணாங்க பார்த்திங்களா அதை பற்றி பெருமையாக ஒரு ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தட் பர்டிகுலர் டிசிஷன் இன்ஷூர்ட் அவர் நேஷ்னல் செக்யூரிட்டி நம்ம நாட்டுடைய பாதுகாப்பை முதல் முறையாக என்ஷோர் பண்ண ஒரு ஈவெண்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் பொக்ரான் இடத்துல நடந்த வந்த இந்தியாவின் அணு சோதனை அந்த நேரம் கிளின்டன் என்ன பண்ணால் உங்களுக்கு தெரியுமா அந்த நேரத்தில் இருந்த அமெரிக்க செனேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணானுங்க தெரியுமா அப்போ நமக்கு ஆதரவாக பேசின ஒரே ஒரு நாடு ரஷ்யா மட்டும்தான் இதே இந்த அமெரிக்கா அது எப்படி நீங்கள் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நாங்கள் சேங்ஷன் பண்ணுவோம் அப்படி இப்படி பொருளாதார தடை போடணும் அப்படின்லாம் பேசினானுங்க இன்னைக்கு அந்த அணு ஆயுதம் இருக்கிறத வச்சு எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கு தெரியுமா நம்ம நாட்டுடைய மொத்த நேஷனல் செக்யூரிட்டியுமே அதில் தான் இருக்குது பக்கத்து நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறானுங்க அங்கே கண்டிப்பாக கிடையாது நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அணு குண்டும் தனித்தனியாக தான் இருக்கு இதே இந்த பாகிஸ்தான் அக்குபேட் காஷ்மீர் கேபிட்டலில் டெய்லி ஏதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் ப்ரொட்டஸ்ட்னால் சாதாரண ப்ரொட்டஸ்ட் இல்லாமல் டோட்டல் ஸ்ட்ரைக் போலீஸ் கிராக் டவுன் நடக்கும் டெய்லி பாகிஸ்தான் அக்குபேட் காஷ்மீர் கேபிட்டல் விட்னஸ் கிளாஷஸ் டோட்டல் ஸ்ட்ரைக் அகென்ஸ்ட் போலீஸ் கிராஃப்டாம் ஒரே ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாடி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆப்கான் மைக்ரென்ட்ஸை வெளியே துரத்தி அடிச்சிருக்காங்க இந்த பாகிஸ்தான்காரங்க அதாவது ஒரு நாட்டிலேருந்து அகதிகளாக வந்த மக்களை இன்னொரு நாட்டிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய நாட்டிலேருந்து விரட்டி அடிக்கிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா இந்தியாஸ் டிஃபென்ஸ் செக்டர் ஹாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூஎஸ்டி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் பில்லியன் ஓவர் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் அடுத்த பத்து வருடங்களில் இந்தியாவின் ஆயுத சப்ளை ஆயுத எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பிஸ்னஸ் வந்து நூற்றி ஐம்பது பில்லியன் டாலரை தாண்டி நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் நூற்றி ஐம்பது கோடி கிடையாது நூற்றி ஐம்பது பில்லியன் டாலரை தாண்டி இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி பிஸ்னஸ் போகும் அப்படின்னு சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இன்னும் அடுத்த பத்து வருஷத்தில் நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறீங்க யூ கேன் கோட்மி அந்த டைமில் எஸ்கே சொன்னாரன்னு நீங்கள் சொல்லலாம் இன்னும் பத்து வருஷத்தில் நூற்றி ஐம்பது பில்லியனில் முந்நூறு பில்லியன் யூஎஸ் டாலரை தாண்டி இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது இதுக்கடையில் இந்த ஒமார் அப்துல்லா இது மாதிரியான தலைவர்கள் இந்த காஷ்மீரில் இருக்கிறானுங்க பார்த்தீங்களா இந்தியாவில் உள்ள நெல் ஆப்பிள் ஸ்ரீநகரில் உள்ள எல்லா அழகான ஆப்பிளையும் சாப்பிட்டுட்டு பாகிஸ்தான்காரனுக்காக பேசுவானுங்க நம்ம சாப்பாடு ஆனால் வாய் பேசுகிறது ஷூ ந்கிறது அவனுங்களுக்காக இவனு இவனு என்ன சொல்கிறான்னு பாருங்க ஹோப் இந்தியா பாகிஸ்தான் லீடர்ஸ் வில் கிரியேட் அட்மாஸ்ஃபியர் ஃபார் டயலாக் இந்தியா தலைவர்களும் பாகிஸ்தான் தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வரும் எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு வரணும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு அவன் ஒரு ஈக்குவலான ஒரு ஒருத்தான ஒரு தலைவர்களா ஒருத்தான நாடா அந்த நாட்டில் என்ன இருக்குது எதுக்கு அவங்ககிட்ட சமரசமாக பேசணும் பேசுகிற அளவுக்கு அங்கே எவனுமே கிடையாது ஏங்க அங்கே இருக்கிற ப்ரைம் மினிஸ்டருக்கே மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எல்லா ஏற்பாடும் கரெக்டாக இருக்கான்னா கேட்டால் தெரியாது இதே ஐஎம்எஃப் அர்ஜஸ் பாகிஸ்தான் டு பிரிங் ரிஃபார்ம்ஸ் டு எனர்ஜி செக்டர் முதல்ல தீவிரவாதத்தை குறைங்க தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துகிற ஃபண்டை குறைங்க நாட்டில் இருக்க எல்லா தீவிரவாதிகளையும் வெளியே விரட்டி அனுப்பு மற்ற நாடுகளுக்கு தீவிரவாதத்தை அனுப்பாத மற்ற நாட்டு எல்லைகளை தொந்தரவு பண்ணாத ஓ நாட்டு பொருளாதாரத்தை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணு ஓ நாட்டு எனர்ஜி செக்டர் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணு சரியா ஓ நாட்டு மக்களுக்கு சரியான சாப்பாடு கொடு அப்படி கொடுத்தா மட்டும்தான் ஐஎம்எஃப் வந்து உனக்கு உதவி செய்யும் அப்படி உதவி செய்யலைன்னா ஸ்ரீலங்காவாச்சும் பரவாயில்ல இந்தியா மாதிரியான ஒரு நாடு ஸ்ரீலங்காவுக்கு இருந்தது பாகிஸ்தானுக்கு உலகத்தில் எவனுமே கிடையாது ஒரு காலத்தில் பிச்சை போடுற மாதிரி இந்த சவுதி அரேபியா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருந்தான் இப்போ அந்த கிங் வந்து உஷார் இவன் ஜிங் பிங் தான் வேஸ்ட்டாக போகிற காசை அப்படியே தூக்கி போடுற மாதிரி இவனை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறான் அவனும் எப்போ இந்த நாட்டை மொத்தமாக அழிப்பான்னு சொல்ல முடியாது அமெரிக்கா பாகிஸ்தானையும் சரி சைனாவும் சரி கழுத்தை நெரிச்சு கொண்டுகிற மாதிரி கொண்டுக்கிட்டே இருக்கிறான் அமெரிக்கா டு இம்போஸ் சேங்ஷன்ஸ் ஆன் சைனீஸ் பேங்க்ஸ் ஃபார் அசிஸ்டிங் ரஷ்யா இன் உக்ரைன் வார் ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யாவுக்கு உதவி செஞ்ச ஒரே ஒரு காரணத்துக்காக பத்துக்கும் அதிகமான வங்கிகளை அமெரிக்கா சேங்ஷன் பண்ணும்போது பொருளாதார தடை செய்ய போகுது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த நாடை பாகிஸ்தானையும் சைனாவையும் இந்த ப்ரெசிடென்ட்ஸ் ஒரு சில ப்ரெசிடென்ட்ஸே கெடுத்துட்டாங்க ஒரு சில ப்ரைம் மினிஸ்டர்ஸே கெடுத்துக்கிட்டாருங்க இந்த படத்தில் வருதில்ல இந்த பாகிஸ்தானி ஜென்ரல்ஸ் தான் பாகிஸ்தானுக்கு எதிராக பலூச்சிஸ்தானையும் பிஓகேயும் கம்பெடுக்க வைத்த ஆயுதம் எடுக்க வைத்த தலைவர்களும் ஜென்ரல்ஸ் அமெரிக்கா ஆட்ஸ் தேர்ட்டி செவன் சைனீஸ் டு ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் லிஸ்ட் ஓவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்பை பலூன் இன்சிடென்ட் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா அமெரிக்காவுக்கு உள்ளாடியே சைனாவுடைய ஒரு ஸ்பை பலூன் பறந்துக்கிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அப்புறம் ஒரு பெரிய போர் விமானத்தை வச்சு தாக்கி அதை அழித்தாங்க அந்த ஸ்பை பலூனில் யார் யாருடைய பார்ட்ஸ் இருந்ததோ முப்பத்தி ஏழு சைனீஸ் கம்பெனிகளை அமெரிக்கா ஐடென்டிஃபை பண்ணி சாங்ஷன் பண்ணியிருக்கு ஐஎம்எஃப் வார்னிங் ஆஃப் ஹை டவுன் சைட் ரிஸ்க் ரிஸ்க் ஐஎம்எஃப் வார்னிங் ஆஃப் ஹை டவுன் சைட் ரிஸ்க் ஃபார் பாகிஸ்தான் எக்கானமி இது எப்போவோ சொன்னது நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம் இன்னும் ஒரு வருஷத்தில் அமெரிக்கா உதவி செய்யலைன்னா பாகிஸ்தானில் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது அதனால தான் இதர் மேசிவ் ப்ரொட்டஸ்ட் எரப்டின் பியோகே எம் இட்ஸ் சோரிங் இன்ஃப்ளேஷன் டிஎஸ் கேஸ் ஃபயர்ட் அங்கே இருக்கக்கூடிய டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸை போராட்டம் செய்கிற மக்களை சுடுறானுங்க கண்ணீர் புகை பயன்படுத்தி சுடுறானுங்க அங்கே இருக்கக்கூடிய மதிப்பு அதிகரிப்பு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு எதிராக போராட்டம் நடக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் இவனுங்க இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறானுங்க அவனுங்க தான் பேசுகிறான்னு விடுங்க இந்தியா நாட்டுக்குள்ளேயே இருக்கவனுங்க பாகிஸ்தானையும் பிஓகேயும் காரணம் காட்டி நம்ம நாட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம நாட்டு அரசியல் இவனுங்களுக்கு தெரியலை பாருங்கள் இதெல்லாம் ஒரு சில மூத்த தலைவர்கள் மூத்த அரசியல்வாதிகள் மூத்த எக்கனாமிஸ் பெரிய பெரிய இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குது அப்படின்னு நம்புகிறவனுக்குலாம் பாகிஸ்தானையும் பிஓக்கையும் காரணம் காட்டி நம்ம நாட்டு அரசியலை விமர்சனம் பண்ணுறது எவ்வளோ அசிங்கமான விஷயம் தெரியுமா இவனுங்க எந்த அரசியலை ஃபாலோ பண்ணுறாங்க எந்த நாடை ஃபாலோ பண்ணுறாங்கிற விஷயம் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க ரஷ்யன் ஃபார்ம்ஸ் பை ஃபோர் பில்லியன் ஒர்த் ஆஃப் இந்தியன் மேய்ட் ஆர்ம்ஸ் பே இன் இந்தியன் ருட்டி இந்திய வரலாற்றில் இது மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரஷ்யாவில் உள்ள ஒரு நிறுவனம் இந்தியாவுடைய ஆயுதங்களை ஃபோர் பில்லியன் டாலருக்கு வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோர் பில்லியன் டாலருக்கும் இந்திய பணத்துல பேமெண்ட் பண்ணியிருக்கு இந்தியன் ருப்பியை பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணியிருக்கு இதை விட இந்த நாட்டில் நம்ம எல்லாம் ஒரு சிட்டிசங்கிற முறையில் என்ன சாதனை பார்க்கணும் இஸ்ரேல் இஸ் புஷிங் பேக் இன் டு நார்தன் காசா யூபிஎஸ் மிலிட்டரி ப்ரெஷரோன்றப்பா சரியா ஐடிஎஃப் வந்து ரஃபாவை மொத்தமாக ஆக்கிரமித்து ஈஜிப்டுக்கே ப்ரெஷர் கொடுக்குற அளவுக்கு இந்த போர் பெரிய வலுக்கட்டாயமான நிலைக்கு போய்கிட்டே இருக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் தான் சொல்கிறேன் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி இந்தியா பிஓகேயை திருப்பி எடுக்கிறத தடுக்கவே மாட்டாங்க ஏன் சவுதி அரேபியா கூட வாய துறக்காது ஸோ இட்ஸ் ஆல்ரெடி டைம் ரைட் சரியா நேரம் பழுத்தாச்சு பிஓகே எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் இட்ஸ் மேட்ரு ஆஃப் மினிட்ஸ் மேட்ரு ஆஃப் டைம் இட்ஸ் மேட்ரு ஆஃப் நாட் ஈவன் இயர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளாடி இந்தியா பிஓகேவை எடுத்துருப்பாருங்க ப்ராமிஸ் ஓகே மேடி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு விட்டுடாதீங்க மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணால் போதும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் மேடி ஃப்ரெண்ட்ஸ் Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. And until I come back with my next awesome video, it's by my friend Suresh. Stay safe, stay positive, stay active, and stay fit. And always dream big in your life. And as I always say, please take care of your parents at your home. Thank you.